உலகை அச்சுறுத்தும் கொரோனா வைரஸை எதிர்கொள்ள இக்குறிப்புகள் உங்களுக்கு உதவும் என்பதால் இந்த காணொளியை உங்களுக்கு வழங்குகிறது தமிழ் நிறம். உலகை இப்போது அச்சுறுத்தியுள்ள கொரோனா வைரஸ் குறித்து சீனாவில் பணிபுரியும் ஒரு மருத்துவர் சொல்லும் ஆலோசனைகளை பார்க்கலாம். கொரோனா வைரஸ் குறித்து அளவுக்கு அதிகமாக அச்சப்பட வேண்டாம் என நண்பர்கள் எல்லோரிடமும் சொல்லுங்கள். அடுத்து, இது குறித்த மருத்துவ அறிவு போதுமான அளவு அறிந்திருந்து அதன்படி நீங்கள் எச்சரிக்கைகளை கடைபிடித்தால் நோய் உங்களை தாக்கியுள்ளதா என கண்டுபிடிக்கவும் தடுக்கவும் முடியும். சுடுநீர் மட்டுமே குடியுங்கள். குளிர்ந்த பொருள்களை உண்ண வேண்டாம். சளியில்லாத உலர் இருமல்தான் ஆபத்தானது. ஒழுகும் மூக்கு மற்றும் தொண்டை சளியுடன் கூடிய நீர்க்கோவை அதாவது ஜலதோஷம் இருந்தால் நீங்கள் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டவர் இல்லை. ஒரு சாதாரணமான வாய் உறையை அணிவது போதுமானது. கொரோனா வைரஸுக்கு துளைத்து செல்லும் ஆற்றல் குறைவு. நோய் தாக்கல் உள்ளவர் இரும்பினால் வெளிப்படும் கிருமிகள் ஒரு 3 மீட்டர் தூரத்திற்கு மேல் பரவாது. கீழே விழுந்த பின் காற்றில் பரவும் சக்தி அதற்கு கிடையாது. உலோக பரப்பில் அது 12 மணி நேரம் வரை உயிருடன் இருக்கும். ஐயத்துக்குரிய உலோக பரப்புகளை தொடுவோர் சுத்தமாக சோப்பு போட்டு நன்கு தேய்த்து கழுவ வேண்டும். துணிப்பரப்பில் அது 6 மணி முதல் 12 மணி வரை உயிருடன் இருக்கும். துணிகளில் உள்ள வைரஸை கொள்ள துணி துவைக்க பயன்படும் டிட்டர்ஜென்ட் தூள்கள் போதுமானவை. 4 மணி நேரம் வெயிலில் காய வைத்தால் இந்த வைரஸ் செத்து போகும். 3 நாட்களுக்கு மேல் தொடரும் சளியற்ற வறட்டு இரும்பல் ஆபத்தானது. உடன் மருத்துவரை அணுகவும். பின் அது சளியில் கலந்து மூச்சுக்குழல் வழியாக நுரையீரலில் இறங்கி நிமோனியாவை ஏற்படுத்தும். கடும் இரும்பலுடன் ஜுரம். வழக்கத்தை விட தனித்துவமான கடுமையான மூச்சு திணறல். நீங்கள் நீரில் மூழ்குவது போல் உணர்வீர்கள். உடனே மருத்துவரை அணுகவும். எச்சரிக்கையாய் இருக்க வழிகள். கன்னத்தில் கை வைப்பது எளிதில் நோய் தொற்றுவதற்கு வழிவகுக்கும். அடிக்கடி கைகளை கழுவவும். உங்கள் கைகளில் ஒட்டும் வைரஸ்கள் அதிகபட்சம் 5 அல்லது 10 நிமிடங்கள் தான் இருக்கும். ஆனால் அதற்குள் அது ஏற்படுத்தும் அழிவு ஏராளம். கண்ணை கசக்குதல், மூக்கை நோண்டுதல் எல்லாம் ஆபத்துதான். கைகளை கழுவுவது தவிர பெட்டடைன் பயன்படுத்தி வாய் கொப்பளிக்கலாம். தொண்டையில் இறக்கி வாய் கொப்பளிப்பது அதாவது காகுல் செய்வது அங்கு இன்னும் இருக்கும் வைரஸுகளை ஒழிக்கும். மக்களே, கவனமாக இருங்கள். நிறைய தண்ணீர் குடியுங்கள். இது சீனாவில் கொரோனாவிற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் மருத்துவரின் ஆலோசனைகள். இது போன்ற கொரோனா வைரஸை பற்றி உலக பிரசித்தி பெற்ற மருத்துவர்களின் ஆலோசனைகளை தொடர்ந்து தமிழ்நிறம் தொலைக்காட்சியில் வழங்கியிருக்கிறோம். கொரோனா வைரஸுக்கு எதிரான இந்த போரில் நம்பிக்கையுடன் ஒன்றிணைவோம். தமிழ் நிலத்தின் அடையாளமாக இருக்கும் தமிழ் நிறம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் உங்கள் விரல் நுனிக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறந்துடாதீங்க.